வணக்கம். புதுச்சேரி ஆதி திராவிட நலத்துறை மூலம் ஆதி திராவிடர்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் 428 நபர்களுக்கு கடன் வழங்கும் ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரிநிலை கழகத்தின் மூலம் ஆதி திராவிட மக்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளைச் சேர்ந்த 428 நபர்களுக்கு 2,50,00,000 ரூபாய் கடன் தொகை வழங்கப்பட உள்ளது. இதன் துவக்கமாக சட்டமன்ற வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கடன் வழங்கும் ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வரிநிலை மேம்பாட்டுக் கழக மேலாண் இயக்குனர் அசோகன், பொது மேலாளர் ஆறுமுகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கவர்னர் தமிழிசை தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஜிப்மரின் தன்னிச்சையான பரிசோதனை கட்டண உயர்வு முடிவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு புதியதாக வழிகாட்டுதல் குழு ஏற்படுத்தி அக்குழுவின் முடிவின்படியே முடிவுகளை எடுக்க வேண்டும் என அதிரடியாக உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜிப்மர் மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்த மறு ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் கவர்னர் தமிழிசை தலைமையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சந்திரபிரியங்கா, சாய் சரவணன்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், ஆறுமுகம், தலைமை செயலர் ராஜீவ் வர்மா, சுகாதார செயலர் உதயகுமார், கவர்னரின் செயலர் அபிஜித் விஜய் சௌத்ரி, ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வால், சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு மற்றும் மருத்துவ அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஜிப்மர் நிர்வாகம் தன்னிச்சையாக கட்டணம் உயர்த்திய முடிவுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. மக்கள் பிரதிநிதிகள் ஜிப்மர் நிர்வாகத்திற்கு கண்டனம் தெரிவித்தனர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய கவர்னர் தமிழிசை, இந்த ஜிப்மரில் எந்த கொள்கை முடிவு எடுப்பதாக இருந்தாலும் வழிகாட்டுதல் குழுவில் வைத்தே எடுக்க வேண்டும். இதற்காக கவர்னர், முதல்வர், மக்கள் பிரதிநிதிகள் அடங்கிய புதியதாக வழிகாட்டுதல் குழு ஏற்படுத்தப்பட்டு அந்த குழுவின் முடிவின்படியே மருந்து கொள்முதல், மருந்து இருப்பு, கட்டண உயர்வு உள்ளிட்ட முடிவுகளை ஜிப்மர் நிர்வாகம் எடுக்க வேண்டும் என அதிரடியாக உத்தரவிட்டார். மாநில வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆளுநர் மாளிகையில் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனுடன் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து பேசினார். துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் நேற்று காம்பன் விழா, ஜிப்மர் மறு ஆய்வு கூட்டம் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் இணைந்து பங்கேற்றனர். இந்நிலையில் நேற்று மாலை 5:45 மணிக்கு ஆளுநர் மாளிகைக்கு வந்த முதல்வர் ரங்கசாமி கவர்னர் தமிழிசை சந்தித்து பேசினார். அப்பொழுது இருவரும் மாநில வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதித்தனர். தொடர்ந்து 6:15 மணிக்கு முதல்வர் புறப்பட்டு சென்றார். டெல்லி தீர்ப்பை கொண்டு புதுச்சேரி முதலமைச்சரும் நீதிமன்றத்தை நாடி ஆளும் அரசுக்குத்தான் அதிகாரம் உள்ளது என தெளிவுபடுத்த வேண்டும் என அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கடந்த காலத்தில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நீதிமன்றத்திற்கு சென்று துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது என தெரியப்படுத்தினார். தற்போது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதில் டெல்லியில் துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் உள்ளது என ஒரு வரலாற்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதனால் மாநில அரசுக்கு IAS அதிகாரிகள் பணிமாற்றம் நியமிப்பது உள்ளிட்ட பல்வேறு அதிகாரங்கள் உள்ளது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என முதலமைச்சர் ரங்கசாமி கருத்து தெரிவித்துள்ளார். துணைநிலை ஆளுநர் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பு டெல்லிக்கு மட்டும் பொருந்தும், புதுச்சேரிக்கு பொருந்தாது என தெரிவித்துள்ளது கண்டிக்கத்தக்கது. தனக்குள்ள அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருவது இந்த அரசை திட்டமிட்டு அவமானப்படுத்தி வருகின்றார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உச்சநீதிமன்றத்திற்கு சென்று புதுச்சேரி மாநிலத்திற்கு இந்த தீர்ப்பை பெற்று வர வேண்டும் என வலியுறுத்தியவர். இதற்கு முதலமைச்சர் அரசு சார்பில் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவின்படி துணைநிலை ஆளுநர் செயல்பட வேண்டும் என அதிமுக கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். தலைக்கவசம் அணியாததற்கு அபராதம் விதித்த போக்குவரத்து போலீசாரை கண்டித்து வாகன ஓட்டிகளுடன் சுயேட்சை MLA சாலை மறியலில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி அரசு பேருந்து நிலையம் அருகே உள்ள சுப்பையா சிலை அருகே நேற்று 9 மணிக்கு போக்குவரத்து போலீசார் தலைக்கவசம் அணியாமல் பைக் மற்றும் ஸ்கூட்டர் ஓட்டிச் சென்றவர்களை மடக்கி பிடித்து அபராதம் விதித்தனர்.
பலர் அபராதத்தை செலுத்திவிட்டு சென்றனர். பலர் ஹெல்மெட் அணியாமல் பைக் ஓட்டி செல்கின்றனர். எங்களுக்கு மட்டும் ஏன் அபராதம் போடுகிறீர்கள் என போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் வாகன ஓட்டிகள் 20க்கும் மேற்பட்டோர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சுயேச்சை எம்எல்ஏ நேரு பொதுமக்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவரும் மறியலில் ஈடுபட்டார். மேலும் போக்குவரத்து போலீசாரிடம் நேரு எம்எல்ஏ கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்த உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் பாபுஜி மற்றும் போலீசார் விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனை ஏற்று மறியலில் ஈடுபட்ட எம்எல்ஏ உள்ளிட்டோர் கலைந்து சென்றனர். இந்த திடீர் சாலை மறியலால் அந்த பகுதியில் 30 நிமிடம் போக்குவரத்து பாதித்தது. விவசாயிகள் நிதி உதவி பெற பிஎம் கிசான் இணையதளத்தில் ஆதார் எண்ணை இணைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் கூடுதல் வேளாண் இயக்குநர் வசந்தகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கடந்த 2019 பிப்ரவரி மாதம் முதல் மத்திய அரசின் பிஎம் கிசான் திட்டத்தினை அமல்படுத்தி வருகிறது. இதுவரை இத்திட்டத்தின் வாயிலாக 13 தவணைகள் நிதியுதவி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 14வது தவணை இந்த மாதம் இறுதி அல்லது ஜூன் மாதம் முதல் வாரத்தில் மத்திய அரசு நிதியுதவி வழங்க உள்ளது. தற்பொழுது மத்திய அரசு விடுத்த கடிதத்தில், 14வது தவணையை பெறுவதற்கு பயனாளிகள் அனைவரும் பிஎம் கிசான் இணையதளத்தில் தங்களது ஆதார் எண் மற்றும் வங்கிக் கணக்கில் ஆதார் எண்ணை கட்டாயமாக மே 15ஆம் தேதிக்குள் இணைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. எனவே இதுநாள் வரை பிஎம் கிசான் இணையதளத்தில் தங்களது ஆதார் எண் மற்றும் கணக்கில் ஆதார் எண்ணை இணைக்காத பயனாளிகள் உடனடியாக, அதாவது மே 15ஆம் தேதிக்குள் இணைத்து தொடர்ந்து நிதியுதவி பெற இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கி சுவாமிக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த 24ஆம் தேதி மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுதல் மற்றும் மாரியம்மன் வீதி உலா நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதனையடுத்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்யப்பட்டு பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி அம்மனின் வீதி உலா நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது. கோவில் முன்பு தீக்குண்டம் அமைக்கப்பட்டது. பின்னர் கரகம் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. பின்னர் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் முதலில் கரகம் தீக்குண்டம் இறங்கியதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கி தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். தொடர்ந்து பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்களை கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி விவசாயிகளுக்கு 50% மானிய விலையில் அவர்கள் கோரும் தரமான நாட்டு கலப்பின காய்கறி மலர் விதைகள் பாசிக் மூலம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் கூடுதல் வேளாண் இயக்குநர் சிவராமன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் கூடுதல் மேலாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகம் மூலம் தோட்டக்கலை விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் விவசாயத்தை பன்முகப்படுத்தி காய்கறி மலர் சாகுபடி மற்றும் உற்பத்தியினை அதிகரித்திட வேண்டி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து பிரிவு தோட்டக்கலை விவசாயிகளுக்கும் 50% மானியத்துடன் கூடிய விலையில் அவர்கள் கோரும் தரமான நாட்டு கலப்பின காய்கறி மலர் விதைகள் பாசிக் மூலம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் 50% மானிய விலையில் காய்கறி மற்றும் மலர் சாகுபடிக்கான விதைகள் பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தோட்டக்கலை விவசாயிகள் இவ்விண்ணப்பங்களை வரும் 15ஆம் தேதி முதல் தாவரவியல் பூங்காவில் இயங்கும் கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகம் மற்றும் அந்தந்த கிராம பகுதியில் உள்ள உழவர் உதவியகங்களில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் இணையதள வாயிலாகவும் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பங்களுடன் ஆதார் அட்டை நகல், ரேஷன் கார்டு நகல், விவசாய அடையாள அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல் மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை இணைத்து வரும் ஜூன் 20ஆம் தேதிக்குள் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார். புதுவை அரசு செவிலியர் சங்கத்தின் சார்பில் செவிலியர் தினத்தை முன்னிட்டு மன வளர்ச்சி குன்றியோருக்காக நடைபெற்ற மருத்துவ முகாமினை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார்.
சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி உப்பளம் நேதாஜி நகரில் அமைந்துள்ள ரெயின்போ ஃபவுண்டேஷனில் உள்ள மனவளர்ச்சி குன்றியவர்களுக்கு புதுச்சேரி அரசு செவிலியர் சங்கத்தின் சார்பில் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. 10வது ஆண்டாக நடைபெறும் இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். மேலும் இயலாதவர்களின் தேவையை தேடி சென்று உதவும் சங்க தலைவர் துளசி பாக்கியவதியை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பாராட்டினார். மேலும் தொடர்ந்து முகாமை நடத்த உறுதுணையாக இருக்கும் சங்க பொறுப்பாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கியும் அமைச்சர் பாராட்டினார். தொடர்ந்து ரைட் லேப் நிறுவனர் சரவணன் தனது குழுவினருடன் முகாமில் கலந்து கொண்டு இரத்த பரிசோதனைகள் செய்து உதவினார். மருத்துவர்கள் பிறைநிலா, இளவேனில், யமுனா மற்றும் புவனேஸ்வரி ஆகியோர் முகாமில் உள்ளவர்களை பரிசோதித்து ஆலோசனைகளை வழங்கினர். சங்க பொறுப்பாளர்கள் பழனியம்மாள், சாந்தி, விமலா, மஞ்சுளா, நிர்மலா, ஜான்சி, மேகலை, ஹரிகரன், கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் முகாமிற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். நிகழ்வை சங்க தலைவர் துளசி பாக்கியவதி ஒருங்கிணைத்தார். அனைவரையும் இல்ல நிர்வாகி மணவாளன் வரவேற்றார். புதுவை அரசு செவிலியர் சங்க செயலாளர் சாந்தி நன்றி கூறினார். முன்னதாக வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற சங்க தலைவர் துளசி பாக்கியவதிக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். முன்னாள் இராணுவ வீரர்களின் வாரிசுகள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி முப்படை வீரர் நலத்துறை இயக்குநர் சந்திரகுமரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முன்னாள் ராணுவ வீரர் மற்றும் விதவியரின் வாரிசுகள் 2022 முதல் 2023 கல்வி ஆண்டுக்கான உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பம் June 5 முதல் July 28 வரை முப்படை நலத்துறை மூலம் வழங்கப்பட உள்ளது. தகுதியுள்ள முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் விதவியர்கள் தங்களது அடையாள அட்டையுடன் முப்படை நலத்துறை அலுவலகத்துக்கு நேரில் வந்து விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம். அல்லது முப்படை நலத்துறையின் வலைதளம் https://sainik.py.gov.in மூலமாக விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் விதவியர்கள் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும், மாஹே, ஏனாம் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் அந்தந்த மண்டல நிர்வாக அலுவலகத்துக்கும் சென்று விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அசல் பள்ளி கட்டண ரசீதுகளுடன் முப்படை நலத்துறையில் August 11 சமர்ப்பிக்க வேண்டும். காலம் கடந்து சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அவர் கூறியுள்ளார். முருகப்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அருள் திரு வள்ளல் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் அறக்கட்டளை சார்பில் அன்னதான விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு அருள் திரு வள்ளல் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளை சார்பில் மாபெரும் அன்னதான விழா நடைபெற்றது. அறக்கட்டளை தலைவர் திருநாவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் 1000 மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை விருந்து பரிமாறப்பட்டது. நடைபெற்ற இவ்விழாவில் புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, ஷாஜகான், காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் அனந்தராமன், பொது செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவ ராமகிருஷ்ணன், சிறப்பு அழைப்பாளர் தனபால், விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, பொன்னி, அருளரசன், சிவபாரதி, கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட திரளான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் அண்ணா நகரில் எழுந்தருளியுள்ள சொர்ண ஆகர்ஷண பைரவர் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி தவளக்குப்பம் அண்ணாநகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் மற்றும் அஷ்ட பைரவர்கள் ஆலயத்தின் 2வது அஷ்டமி பெருவிழாவை 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் உள்ள மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் செய்யப்பட்டு தீபதனைகள் காண்பிக்கப்பட்டது. மேலும் விழாவில் மணலிப்பட்டு சுத்தாத்வித சைவ திருமடம், குரு முதல்வர் சிவகுமாரசுவாமி தேசிக பரமாச்சாரியர் சுவாமிக்கு குரு காட்சி திருநிகழ்வும் நடைபெற்றது. ஏராளமான ஆன்மீக அன்பர்கள், சிவாச்சாரியர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கத்திரி வெயில் தாக்கத்தால் புதுச்சேரியில் 100 வெயில் சுட்டெரித்தது. புதுச்சேரியில் கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வெயில் வறுத்தெடுத்தது. கடந்த மே 1 இரவில் பெய்த கனமழை விடிய விடிய கொட்டி தீர்த்தது.
8 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தது. அதன் பிறகு கடந்த 2 நாட்களாக வெயிலின் தாக்கம் இல்லாமல் குளிர்ந்த சீதோஷண நிலை இருந்தது. இதற்கிடையே அக்னி எனப்படும் கத்திரி வெயில் கடந்த 4 தேதி தொடங்கியது. வரும் 29 தேதி வரை கத்திரி நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் புயல் காரணமாக அக்னி எனப்படும் கத்திரி தொடங்கி முதல் நாளிலே மழை கொட்டி தீர்த்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து காணப்பட்டது. வங்கக்கடலில் நிலை கொண்ட மொக்கா புயலால் காற்றின் ஈரப்பதம் குறைந்தது. இதனால் கடந்த 2 நாட்கள் புதுச்சேரியில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்தது. இரவிலும் புழுக்கம் அதிகமாக இருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் 100.22 டிகிரி அளவுக்கு வெயில் அதிகரித்தது. வரும் 15 தேதி வரை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.